சென்னை தரமணி அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அனுமதியின்றி உள்ளே நுழைந்து இந்துத்துவ கருத்துக்களை பரப்பிய ஏபிவிபி அமைப்பினரை கண்டித்து மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் பள்ளிகள் சீர்திருத்தம் குறித்து நீதிபதி சந்துரு அரசுக்கு அளித்த அறிக்கையை எதிர்க்க வேண்டும் எனவும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் எனவும் ஏபிவிபி அமைப்பினர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் பேசியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பிரச்சினை குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என பல்கலைக்கழக துணைவேந்தர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். ரெண்டு பேர் அதே மாதிரி புகார்களாக தெரிஞ்சாங்க. உடனே நாங்கள் ஸ்டாஃபுக்கு வந்து கால் பண்ணி இங்கே கல்லூரியில் இருக்கக்கூடிய ஹசன் சார் ஜெய்சங்கர் சார் ரெண்டு பேருக்கும் கால் பண்ணி வர சொல்லி பார்த்தோம். யாருன்னு சொல்லி கேட்கும்போது வந்து அவங்க ஏபிவிபியை சேர்ந்ததாக சொல்லி சொன்னாங்க. சரி, இங்கேயே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேலை, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது வந்து நாங்கள் இங்கே மாணவர்கள் மத்தியில் வந்து பேசுவோம், எங்கள் அஜெண்டா இதுதான், எங்கள் ப்ரொபகண்டா பண்ணுறக்காக தான் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி, என்ன பேச போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கையில் வந்து இந்த இதை வச்சுருந்தாங்க, சில டைரிலாம் வச்சுருந்தாங்க. இதில் என்ன போட்டிருந்துச்சு, போனவர் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜஸ்டிஸ் சந்துரு வந்து சாதி பிரச்சனைகளுக்கு எதிராக வந்து ஒரு அறிக்கை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து சமர்ப்பிச்சிருந்தார். அதில் இவங்களுக்கு வந்து எதிர்கருத்து இருக்கிறதாகவும் அதன் மூலிமா இப்போ குறிப்பிட்டு இந்து மதத்தை மட்டுமே இது வந்து தாக்குற மாதிரியானதை அவருடைய அறிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மாணவர் மத்தியில் ஒரு விஷம கருத்தை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. சென்னை புறநகரில் கேளம்பாக்கம் அருகே வீராணம் குடிநீர் ராட்சத குழாய் மீது டாரஸ் லாரி மோதியதில் குழாய் உடைந்தது. இதனால் பல லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறியது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் வண்டலூர் சாலையில் மாம்பாக்கம் பகுதியில் சென்னையை நோக்கி பதிக்கப்பட்ட வீராணம் குடிநீர் ராட்சத குழாய் இணைப்பு உள்ளது. இதன் மீது கேளம்பாக்கம் நோக்கி சென்ற டாரஸ் லாரி கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறியது. தகவல் அறிந்து வந்த குடிநீர் வாரி அலுவலர்கள் தண்ணீர் வெளியேறி வீணாவதை தற்காலிக ஏற்பாடுகளின் மூலம் நிறுத்தி வைத்தனர். கும்பகோணத்தில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக இயக்கப்பட்ட இரண்டு தனியார் பேருந்துகளை போலீசார் பறிமுதல் செய்து அவற்றின் ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற இரண்டு தனியார் பேருந்துகளுக்கும் இடையே 9 நிமிடங்கள் வித்தியாசம் இருந்துள்ளது. எனினும் ஒருவரையொருவர் போட்டி போட்டுக் கொண்டு பேருந்தை இயக்கியுள்ளனர். திருவலஞ்சுழிக்கும் தராசுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த மற்றொரு பேருந்தை ஒரு தனியார் பேருந்து வேகமாக முந்தியதில் நூலிழையில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இதன் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்து சேலையூர் பாரத் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் 10 பேர் ரஷ்யாவில் உள்ள யூரல் ஃபெடரல் பல்கலைக்கழகத்திற்கு ஆராய்ச்சி படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதற்கான சான்றிதழை கல்லூரியில் நடந்த விழாவில் ரஷ்ய நாட்டு துணை தூதர் அலெக்சாண்டர் பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார். ரஷ்யா செல்லும் மாணவர்கள் பேராசிரியர்களின் துணையுடன் ஏஐ டேட்டா சயின்ஸ் உள்ளிட்ட பல்வேறு புதிய பொறியியல் படிப்புகளில் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிப்பார்கள் எனவும் ஆராய்ச்சியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் ரஷ்யா சென்று வருவதற்கான 50 லட்சம் ரூபாய் செலவு தொகையை கல்லூரி நிர்வாகமே வழங்கியுள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் கடந்த மார்ச் மாதம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருதய நோய்க்கான ஆன்ஜியோ பிரிவை தொடங்கி வைத்த நிலையில் இதுவரை 220 பேருக்கு ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்கப்பட்டு அதில் 30 நபர்களுக்கு ஸ்டன்ட் வைக்கப்பட்டுள்ளதாக கல்லூரி முதல்வர் ஜோசப் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே குளந்திரான்பட்டு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரம்பக்குடி ஒன்றியத்துக்குட்பட்ட அங்கன்வாடிகளில் காலி பணியிடங்களை நிரப்பவும் பணிநேரம் முடிந்தும் மற்ற அங்கன்வாடி மையங்களில் பணிபுரிய கட்டாயப்படுத்துவதை நிறுத்தவும் கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்தியாவில் முதன்முறையாக மாநில அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான ஹாக்கி போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ளது.
தமிழ்நாடு ஹாக்கி சங்கம் சார்பாக நடைபெறவுள்ள ஹாக்கி தொடர் குறித்து சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய ஹாக்கி இந்தியாவின் பொருளாளர் சேகர் மனோகரன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இதுவரை 370 பள்ளிகள் பதிவு செய்துள்ளதாகவும் அவற்றில் 40 விழுக்காடு அரசு பள்ளிகள் என்றும் தெரிவித்தார். போட்டிகள் நாளை முதல் August 25 வரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். செயற்கை இழை ஆடுகளத்தில் போட்டிகள் நடைபெறுவதால் மாணவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் திறமை அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் குறைஞ்சது 8-12 ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக 306 ஸ்கூல் வந்து இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரே ஏஜ் கேட்டகரியில் பிலோ 17 மட்டும் தான் எடுத்திருக்கிறோம். அதில் வந்து இவ்வளோ 5508 பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. 38 டிஸ்ட்ரிக்டில் வந்து இதை வந்து நம்ம வந்து வருகிற 6-7 அந்த மேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழ்ச்சங்க மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அமெரிக்கா சென்றுள்ளார். வட அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கம் கூட்டமைப்பின் சார்பில் தமிழ்ச்சங்க மாநாடு நேற்று தொடங்கியது. இதில் பங்கேற்று உரையாற்ற அமெரிக்கா சென்றுள்ள மேயர் பிரியா சான் அன்டோனியா நகர மேயர் ரான் நிரன்பெர்க்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். சான் அன்டோனியா நகரத்துடன் சென்னை மாநகராட்சி ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் அங்கு நடைமுறையில் உள்ள திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். குறிப்பாக அங்கு மாசடைந்த ஆறு சீரமைக்கப்பட்டது குறித்தும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் குறித்தும் கேட்டறிந்தார். மாநகராட்சி பள்ளிகளுக்கு சர்வதேச தரத்திலான புதிய திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடினார். வரும் 10ஆம் தேதி மேயர் பிரியா சென்னை திரும்புகிறார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான காது கேளாதோருக்கான T20 கிரிக்கெட் தொடரை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழ்நாடு வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கிலாந்தில் நடைபெற்ற 7 போட்டிகள் கொண்ட T20 தொடரை இந்திய அணி கைப்பற்றியது. இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாய் ஆகாஷ், சுதர்ஷன் ஆகியோர் சென்னை விமான நிலையம் வருகை தந்தபோது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மாலை அணிவித்து வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சாய் ஆகாஷ், சவாலான இங்கிலாந்து காலநிலையில் 271 ரன்கள் அடித்து தொடர் நாயகன் விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்தார். மே மாதம் வந்து 10 நாள் கேம்ப் வச்சு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி கிழிச்சு பவுலிங் கிழிச்சு பேட்டிங் கிழிச்சு எப்படி பண்ணுறது எல்லாமே ஐடிசி மூலமாக இந்தியன் டேப் கிரிக்கெட் அசோசியேஷன் மூலமாக எனக்கு செலக்ட் ஆகிட்டோம். நாங்கள் ரெண்டு பேர் செலக்ட் ஆகிட்டோம். நான் வந்து இந்தியன் டீமில் வந்து வைஸ் கேப்டனாக இருக்கிறேன். சுதர்சன் வந்து இந்தியன் டீமில் வந்து ஆல்ரவுண்டராக இருக்கேன், ஆஃப் ஸ்பின்னராக இருக்காங்க. நான் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்கேன். தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணது யாருன்னா எங்கள் அப்பா அம்மாவும் பாரத தமிழ் டேப் கிரிக்கெட் அசோசியேஷன் PDC மூலமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் நகர பகுதியில் பள்ளிவிடும் நேரங்களில் சிறுவர்கள் இருசக்கர வாகனங்களை இயக்குவதாக வந்த புகாரின் பேரில் வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் குணசேகரன் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கஸ்தூரி தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் திடீர் வாகன தணிக்கை மேற்கொண்டனர். அப்போது 18 வயது பூர்த்தி அடையாமலும் ஓட்டுநர் உரிமம் பெறாமலும் வாகனங்களை ஓட்டி வந்த 5க்கும் மேற்பட்ட சிறுவர்களை பிடித்த போலீசார் வாகனங்களை பறிமுதல் செய்ததோடு வாகனத்தின் உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சிறுவர்களின் பெற்றோர்களை நேரில் வரவழைத்து நீதிமன்றத்தில் அபராதம் கட்டிய பிறகு வாகனங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.